அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோல சீதையோட தகப்பன் ராவணன் அப்படினும், சீதையோடு இருந்த சிவதனுசு ராவணனுடையது அப்படினும் ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்போம். அந்த கதை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சிவபெருமானிடம் கோடிக்கணக்கான தனுசுகள், அதாவது வில்கள் உண்டு. இவை எல்லாத்தையுமே சிவ தனுசு அப்படின்னே சொல்றோம். மக்களுடைய சிற்றறிவுக்கு தெரிந்தவரை சிவபெருமான் தன் கிட்ட உள்ள மூன்று சிவ தனுசுகளை சிவபிரசாதமாக பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல கொடுத்திருக்கிறாரு. இதுல ஒண்ணுதான் ராவணனுடைய தவத்தை மெச்சி அவனுக்கு அளிக்கப்பட்டது. சிவபெருமானே வழங்கிய வில் அப்படின்னா அதோட மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே சொல்லாமலே விளங்கும் இல்லையா. சிவ தனுசுவை வச்சிருக்கிற ஒருத்தரை எந்த உலகத்திலும் யாராலையும் வெல்ல முடியாது. ஆனா இந்த வில்லை முறையாக பயன்படுத்தும் வரைதான் அது சிவபிரசாதமாக இருக்குமா. அதை தவறாக பயன்படுத்தினா அது தன் சக்தியை இழந்துடும் அப்படின்னும் உண்மை. இதை பரிபூரணமாக உணர்ந்தவர் தான் ராவணன். ஆனால் தான் என்ற அகங்காரம் காரணமாக சிவ வாக்கை மறந்து எல்லா லோகங்களுக்கும் சென்று அனைத்து லோகங்களில் உள்ள தேவர்கள் கந்தர்வர்கள் என அனைவரையும் வென்றாராம். நவக்கிரக லோகங்களுக்கும் சென்று எல்லா நவக்கிரகங்களையும் தன் அடிமையாக்கி தன் சிம்மாசன படிகளாக்கி அவர்களை அவமானப்படுத்தினார். இத்தகைய அதர்மமான செயல்களால் சிவதனுசுவின் சக்தி சிறிது சிறிதாக குறைய தொடங்கியது. அனைத்து லோகங்களையும் வென்ற ராவணன் கடைசியில் பிரம்ம லோகத்திற்கும் சென்றான். பிரம்மாவையும் வென்று தன் அடிமையாக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். பிரம்ம லோகம் சென்ற ராவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ராவணனின் தவறான செய்கைகளால் தன் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வந்த சிவதனுசு ராவணன் பிரம்மலோகத்தை அடைந்தவுடன் முழுவதுமாக தன் சக்தியை இழந்து விட்டது. இதை சற்றும் எதிர்பாராத ராவணன் செய்வதறியாது திகைத்து போனார். பிரம்மலோகத்தை ஆளும் பிரம்மாவை எதிர்க்க முடியாமல் வெட்கமடைந்து தலை குனிந்து போனார். தன் செய்கையால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைத்து வருந்தி உடனடியாக தன் சொந்த அரக்கலோகத்திற்கு வெறுங்கையுடன் திரும்பிட்டாரு. இனி சிவதனுசால் என்ன பயன் அப்படின்னு நினைச்சு அதை தூக்கி எரிஞ்சிட்டாரு. இத பார்த்தாராம் ஜனக மகாராஜா. சிவபிரசாதம் என்றுமே சிவபிரசாதம் தான் அல்லவா? இதை ராவணன் அறியவில்லையே என்று வருந்தி அந்த சிவதனுசுவை தான் எடுத்து வைத்துக் கொண்டு அதற்கு தினமும் எல்லா விதமான அபிஷேக ஆராதனைகளையும் பூஜைகளையும் பன்னெடுங்காலமாக ஆற்றி வந்தாராம் அந்த ஜனக மகாராஜா. கால சக்கரம் சுழன்றது. குழந்தை பாக்கியம் இல்லாததால் சீதையை பூமியில் கண்டெடுத்து தன் மகளாக ஜனகர் வளர்த்து வந்தார் அல்லவா. சீதை சிறுமியாக இருக்கும் போது ஒரு நாள் தன் தோழிகளுடன் பூப்பந்து விளையாடி கொண்டிருந்தாங்களாம். அப்போ அந்த பந்து உருண்டு போய் சிவதனுசுவின் கீழ் மறைஞ்சிருச்சு. பந்தை தேடி வந்த சீதை தன் இடது கையால சிவதனுசுவை சாதாரணமாக தூக்கி பிடிச்சுக்கிட்டு வலது கையால பந்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்களாம். இந்த காட்சியை பார்த்த ஜனக மகாராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த சிவதனுசுவை 10,000 வீரமல்லர்கள் சேர்ந்தாதான் நகர்த்தவே முடியும். ஆனா இந்த குழந்தை அலட்சியமா இடது கையால தூக்கிடுச்சே. அவரால தன் கண்களையே நம்ப முடியல. அதே சமயத்துல இன்னொரு வருத்தமும் அவருக்கு ஏற்பட்டுச்சு. இந்த பராக்கிரமம் பொருந்திய கண்ணியை எவருக்கு மனம் முடிப்பது? இவளுக்கே இவ்வளவு ஆன்மீக பலம் இருந்தா இந்த சிறுமியை மணக்கக்கூடிய வீரன் எத்தகைய பராக்கிரமசாலியாக இருக்கணும்? உண்மையில அப்படி ஒருவன் ஈரேழு உலகத்திலும் இருக்கிறானா அப்படின்றது சந்தேகம்தான். இருந்தாலும் எப்படி, எங்க அவனை தேடுறது? இப்படி பல்வேறு சிந்தனைகளிடையே உழன்று போனாராம் ஜனக மகாராஜா. மகளுக்கு திருமண வயது வந்தவுடன் தகுந்த மணவாளனை தேர்ந்தெடுப்பது என்று ஆலோசிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தோன்றிய அற்புதமான யோசனைகளை எல்லாம் சொல்றாங்க. இறுதியில சிவதனுசுவை நான் ஏற்றி உடைப்பவருக்கே சீதா தேவி மனைவி ஆவாள் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்தவைகள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸ்ரீராமர் சிவதனுசை நான் ஏற்றி உடைச்சிட்டாரு. அதன் பிறகு அவருக்கு திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் முறிந்த சிவதனுசு என்ன ஆச்சு அப்படின்னா, நாம நினைக்கிறது மாதிரி சிவதனுசு அப்படின்றது சண்டைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வில் மட்டும் இல்ல. சிவதனுசு சிவபெருமானுடைய திரண்ட சக்தியோட ஒரு கூறு. சிவதனுசுல ஆயிரக்கணக்கான தனுர்வேத தேவதைகளும் தெய்வங்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வாசம் செஞ்சாங்க. தனுசு முறிந்ததால எல்லா தெய்வ சக்திகளும் வெளிவந்து தாங்கள் எங்கு போகிறது அப்படின்னு தெரியாம திகைத்தாங்க. எல்லாருமே ஜனக மகாராஜாவை வணங்கி, சுவாமி, பன்னெடுங்காலமா நாங்க இந்த சிவதனுசுலயே குடிகொண்டிருக்கோம். இப்போ இந்த தனுசு முறிஞ்சிருச்சுன்னா நாங்க எங்க போறது? எங்களுக்கு சாத்வீகமாக எதுலயுமே ஈடுபட முடியாது. தனுர்வேதத்துல லயித்துள்ள எங்களுக்கு வீரம், சண்டை, இதுலதான் மனம் ஈடுபடும். எனவே
ஆகவே தாங்களுக்கு எங்கள் மார்க்கத்திலேயே ஒரு நல்ல வழியை சொல்லுங்க அப்படின்னு உடனே ஜனகர் ஆழ்ந்த சிந்தனையில ஆழ்ந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் சிவதனுசுல இருந்து வெளிவந்த எல்லா தேவ தெய்வ சக்திகளையும் 1008 அஸ்திரங்கள்ல ஆவாகனம் பண்றாரு. அந்த 1008 அம்புகளையும் ராமபிரானுக்கே வெற்றி பரிசா கொடுத்துட்டாரு. அந்த தனுர்வேத சக்திகளும் ராமபிரானுடைய அம்பார துணியிலேயே குடிகொண்டு ராமருக்கு உறுதுணையா நின்னுச்சு. இலங்கையில ராவணனுக்கு எதிராக நடந்த யுத்தத்துல ராவணனின் உடலை துளைத்து அவனை பரலோகத்திற்கு அனுப்பியதும் இந்த 1008 அஸ்திர சக்திகள் தான். ராவணன் சிவதனுசை முறையாக பயன்படுத்தாம யாரையெல்லாம் அதர்மமாக துன்புறுத்தினானோ அவங்களுடைய சாபங்கள் தான் சிவதனுசு அஸ்திரங்களாக மாறி அவங்களுடைய உயிரை கவர்ந்துச்சுன்னு சொல்றாங்க. உண்மையில ராமர் ராவணனை கொல்லவே இல்லை, ராவணனுடைய தீவினைகள் தான் அவரோட உயிரை கவர்ந்துச்சு. தன் வினை தன்னை சுடும் அப்படின்ற முதுமொழிக்கு நிரூபணமா நின்றதும் சிவதனுசு தான். என்ன சொந்தங்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையில இருந்து ஒன்னே ஒன்னு புரிஞ்சிருக்கும், இது உண்மையோ இல்ல கட்டுக்கதையோ அது ரெண்டாவது விஷயம், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும். ஆனா ஒருத்தருடைய தீவினைகள் தான் அவங்களுக்கு பெரிய ஆபத்தாகவே முடியும் அப்படின்றதுக்கு, அதுவும் குறிப்பா தன்வினை தன்னை சுடும் அப்படின்ற முதுமொழிக்கு இது சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்க மனதை கவர்ந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த கதையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பகிர்ந்துக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ணுறது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன் உடனே வந்துட்டு நீங்க உடனே பண்ணி பார்க்கலாம். ஓகே பாசக்கர் பிளேஸ், திரும்ப உங்களை நான் அடுத்த ஒரு அருமையான வீடியோட சீக்கிரத்திலே சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை, நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.